போர் அடிக்கிறேன்னா 2 நிமிஷம் தான் முடிச்சிடுறேன். இப்போ அடுத்து நீங்கள் தாங்க நாளைய வாக்காளர்கள். அடுத்தடுத்து புதிய நல்ல நல்ல தலைவர்களை நீங்கள் தான் தேர்ந்தெடுக்க போகிறீங்க. ஆனால் பாருங்கள், நம்ம விரல வச்சு நம்ம கண்ணையை குத்துறதுன்னு கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? அதுதான் இப்போ நடந்துகிட்ருக்கு, அதுதான் இப்போ நாம்பளும் செஞ்சிட்ருக்குறோம். இது இந்த காசு வாங்கிட்டு ஓட்டு போடுறது. சும்மா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், ஒரு ஓட்டுக்கு 1000 ரூபான்னு வச்சுப்போமே. இப்போ ஒரு தொகுதியில் கிட்டத்தட்ட ஒரு 1.5 லட்சம் பேருக்கு கொடுக்குறாங்கன்னா என்ன, ஒரு 15 கோடி ஆச்சா? ஒருத்தர் வந்து ஒரு 15 கோடி செலவு பண்ணுறாருன்னா அவர் அதுக்கு முன்னாடி எவ்வளோ சம்பாதிச்சிருக்கணும்? சும்மா யோசிச்சு பாருங்கள், ஜஸ்ட் காமன் சென்ஸ். இதெல்லாம் வந்து உங்களுடைய உங்கள் எஜுகேஷன் சிஸ்டமில் இதெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கற்றுக் கொடுக்கணும்னு நான் ஆசைப்பட்றேங்க. ஒன்றும் இல்லை, தமிழ்நாடு முழுக்க இருக்கிற ஒவ்வொரு மாணவ மாணவிகளும் அவங்கவுங்க பேரண்ட்ஸ் கிட்ட போய், அப்பா அம்மா இனிமே காசு வாங்கிட்டு ஓட்டு போடாதீங்கன்னு சொல்லி பாருங்களேன். சும்மா ட்ரை